எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரத்தின் முதல் நாள் நிஃப்டி கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கா, கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்கு. இந்த சமயத்தில் நம்மளுடைய நிஃப்டி உச்சத்தில் இருக்கு, ஆனால் நம்மளுடைய மார்க்கெட்ல எந்த விதமான ட்ரிகர் நியூஸும் பெருசாக இல்லை. இனி அமெரிக்காரன் தான் ஏதாவது ஒரு பெரிய நியூஸை இந்த வாரத்தில் விட்டு அமெரிக்க மார்க்கெட்ல 1% 2% ஏறுது அல்லது இறங்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது அமெரிக்க மார்க்கெட்ல இருந்து ஏதாவது ட்ரிகர் வந்ததுனா தான் நம்மளை பெரிய அளவில் மாற்றம் கொண்டு வர வைக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், நிறைய பேர் பல இடங்களில் விதைச்சுட்டுட்டு இங்கே வந்து கொஞ்சோண்டு அறுவடை செய்ய வேண்டிய நேரமாக பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ செபி கூட என்ன சொல்கிறாங்கன்னா, சில வாரங்களுக்கு முன்னாடி நிறைய ஏஎம்சிகளுக்கு என்ன, எல்லா ஏஎம்சிகளுக்கு என்ன எழுதுறாங்க அப்படின்னா, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்லாம் ஏதோ ஒரு மாதிரி அன்ரீசனபிளாக ஏறிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, ஃப்ராட் பில்டிங் அப் அப்படின்ற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க செபியே இப்படி ஒரு வருத்தம் தெரிவிக்கும் பொழுது நம்மளுடைய மார்க்கெட்டில் அதுலேயும் குறிப்பாக மிட் அண்ட் ஸ்மால் கேப் கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கா அப்படின்றது நிறைய பேர் யோசிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் எக்ஸ்போஷர் கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க அல்லது ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு அலர்ட் கொடுக்க வேண்டிய நேரத்தில் என்ன பொதுவாக பொதுமக்கள் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்ஷியல் ப்ராஃபிட் அப்படின்றது பண்ணுவாங்க. ஏங்க மார்க்கெட் எங்கிருந்து எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கான், அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 50% குறைச்சி விடுவோம் அல்லது ரிஸ்க்கை குறைச்சி விடுவோம், நம்ம கேபிட்டல் மட்டும் வெளியே எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங். அல்லது மார்க்கெட்டை பற்றி சொல்கிறதுக்கு யாருக்குங்க உரிமை இருக்கு, அது என்ன வேணாலும் பண்ணும், இங்கிருந்து இவ்வளோ தூரம் மேலே ஏறி போனாலும் யாருக்கு தெரியும், இங்கிருந்து மேலே போனாலும் போகும். ஸோ நான் இந்த இடத்துல வாங்கியிருக்கேன், ஆல்மோஸ்ட் நான் வந்து இந்த இடத்துல நான் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பார்த்துக்கிறேன், எப்படி பார்த்தாலும் எனக்கு லாபம் தானே, இல்லைன்னா நான் இங்கே ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன், இல்லைன்னா இங்கே ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரியே கூட ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நிறுத்திட்டு வரலாம். அல்லது மொத்தத்தையும் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி சில பேர் டாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் வரக்காக, அதாவது லாங் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னா 100,000 லாபத்துக்கு நம்மளுக்கு டாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும், அதை ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றவங்க ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அல்லது டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங்காக அன்ரிலேஸ் லாஸ் இருந்ததுன்னா அதை புக் பண்ணலாம். ஸோ இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம பண்ணோம்னா ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா, இவங்க பேசுகிறாங்களா இவங்க பேச்சுக்கு ஒரு குத்து, அவங்க பேசுகிறாங்களா அவங்க பேச்சுக்கு ஒரு குத்து அப்படின்ற மாதிரி மார்க்கெட் ரெகுலேட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒருவேளை மார்க்கெட் ரொம்ப உச்சத்துக்கு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அவங்க பேச்சுக்கு ஒரு குத்து, ஓகே எதுக்கு கொஞ்சோண்டு லாபத்தை புக் பண்ணி வச்சுக்குவோம், இல்லைன்னா நான் தான் அன்னைக்கே சொன்னேனே அப்படின்ற மாதிரி ஏதாவது யாராவது சொல்லிவிட்டா என்ன பண்றது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஷார்ட் டைம் பிளேயர்ஸுக்கு தான், சும்மா 1 வருஷம் 6 மாதம் 2 வருஷம் அந்த மாதிரி குறுகிய கால அளவில் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்களுக்கு தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான்லாம் என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டில் எதுவுமே பெருசாக ப்ராஃபிட் புக் பண்ணல, ஏன்னா என்னுடைய போர்ஷனே வந்து ரொம்ப கம்மி தான், 3-4 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் ஹோல்டிங்கே இருக்கு. அதனால் இதே நான் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இருக்குன்னா நான் ஏதாவது ஹெட்ஜிங் பண்ணுறக்கோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறக்கோ வழி பார்ப்பேன், இல்லைனா கிடக்குது அது கிடந்துட்டு போகுது இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நானாக இருந்தால் நான் விட்ருவேன். ஐபிஓக்கள் இப்போதைக்கு இந்த கோபால் ஸ்நாக்ஸ் ஐபிஓ அப்படின்றது ஒன்று தான் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, அந்த பக்கம் போகாதே அது பாதாள கிணறு அப்படிங்கிற மாதிரி. இந்த கோபால் ஸ்நாக்ஸ்னுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ரொம்ப பெரிய கம்ஃபர்டபுள் இல்லை, ஒரு 25% ஒரு 50% அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான லெவலில் இல்லை, வெறும் 6% தான் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். என்ன அடி அடி பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த சவுத் இந்தியன் பேங்க்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ வந்த உடனே மார்க்கெட்லேயே ரொம்பவுமே பரபரப்பாக இருந்தது, நல்லா சம்பாரிச்சு கொடுத்தது அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வருமானம். அதுக்கப்புறம் அந்த நியூஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ரைட்ஸும் அலாட்மெண்ட்லாம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடி பயங்கரமாக இருக்குது, அதாவது பெரிய அளவில் லாபம் அப்படின்றது கொடுக்கல. இந்த சவுத் இந்தியன் பேங்க்ஸ் ரைட்ஸ் அப்படின்றது வந்து லிஸ்டிங் ஆனப்போ 8.50 ரூபாய்க்கு லிஸ்டிங் ஆச்சு, கடைசியில் பார்த்தா இப்போ ஒரு 3 ரூபா டிஸ்கவுண்ட்லேயே கிடைக்குது. ஸோ மறந்துடாதீங்க, இந்த ரைட்ஸ் வச்சிருக்கிறவங்க மார்ச் 14 மார்க்கெட்டில் போய் விற்று விட்டுறணும், அப்படி இல்லையா மார்ச் 20 தேதிக்குள்ளே நீங்கள் போயிட்டு ரைட்ஸுக்கு அப்ளை பண்ணிடணும். அந்த ரெண்டுமே பண்ணலினா இப்போ கடைசிக்கு இந்த 8 ரூபாயிலிருந்து எப்படி கீழே இப்போ 5 ரூபாய்க்கு வந்தது, அப்புறம் 5 ரூபாயிலிருந்து 0 போயிடும். ஏன் 0 போகும்னா அந்த ரைட்ஸ்னுடைய ட்ரேடிங் டியூரேஷனே அவ்வளோதான், அந்த ரைட்ஸ் வேண்டாம், அந்த ரைட்ஸ் ஷேராக நம்மளுக்கு வேணும்னா டக்குன்னு அப்ளை பண்ணிடணும், அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டில் விற்று விடணும், ரெண்டுமே பண்ணாமல் வச்சுருந்தா அது லேப்ஸ் ஆகிடும். அதே மாதிரி பஜாஜ் ஆட்டோ பைபேக்னுடைய ஆஃபர் டேட் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா மார்ச் 13 எங்கே எல்லாமே எங்கே லாஸ்ட் மினிட்ல பண்ணோம், பைபேக்னு ஒன்று நம்ம அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா டக்குன்னு நேத்தோ அல்லது இன்றைக்கோ டக்குன்னு அப்ளை பண்ணி விட்டு போக வேண்டியதானே. ஸோ இதில் வந்து லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 13 அப்படின்ற மாதிரி காட்டுது. அன்பிலே சமீபத்தில் ரேலி கொடுத்த ஷேர்கள் இந்த ஆர்வினல் தான் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்வினல் வந்து இன்றைக்கி 5% ஏறியிருக்கான், ஏன்னா நியூஸ் வருது, அவனுக்கு பல கோடி ஆர்டர்கள் கிடைக்குது அப்படின்ற நியூஸ் வந்த உடனே அவன் தொடர்ந்து நியூஸை பேஸ் பண்ணி ஏறக்கு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ சமீபத்தில் வந்த ஷேர்களில் இந்த ஆர்வினல் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் என்ன இன்றைக்கி ஒரு பிரச்சனை ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமாக பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்சல் இன்ஜினியரிங் வந்து இன்றைக்கி 8% இறங்கியிருக்கான்.
இருந்தாலும் இந்த நியூஸ் என்ன, இந்த ஜென்சன் இன்ஜினியரிங்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நல்ல ஆர்டர் கிடைச்சிருக்கு. 450 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சுமே அவன் ஒரு 8% கீழே இறங்கியிருக்கான்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே கூட நம்ம பார்த்தோமே நிறைய பேர் நிறைய விதமா ஷேர் மார்க்கெட்டை பார்த்து கொஞ்சம் அவங்களுடைய கவலைகளை தெரிவிக்கிறாங்க, ஒருவேளை மார்க்கெட் உச்சத்துக்கு வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால அவங்க பேச்சுக்கு ஒரு குத்து, இவங்க பேச்சுக்கு ஒரு குத்து அப்படின்ற மாதிரி. நம்ம கிட்ட ஏதாவது ப்ராஃபிட்ல இருக்கக்கூடிய ஷேர்கள் கொஞ்சோண்டு ஒரு 100 ஷேர் இருந்தா ஒரு 10 ஷேர் 20 ஷேர் வித்து ப்ராஃபிட் எடுக்கிறதுல தப்பே இல்லை. ஏன்னா ஊரே வந்து அறுவடை பண்ணிட்டு போறதுக்காக பார்த்துட்டு இருக்கு. அப்ப கொண்டே நம்ம சாக்குக்குள்ள இருக்கிற விதை எடுத்து தூவி விட்டோம்னா அப்புறம் அதையும் அவனுக்கு தூக்கிட்டு போயிடுவானு. நண்பர்களே, சமீபத்தில் நல்ல லாபம் கொடுத்ததா இந்த டாரண்ட் பவர் அப்படின்ற கம்பெனி. ஆல்மோஸ்ட் 130% ஒரே நாளில் ஒரு வருஷத்தில் லாபம் கொடுத்துருக்கான். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 7% ஏறியிருக்கான். இதுக்கு என்ன காரணம்னா அவனுக்கு ஒரு 1540 கோடி மதிப்பிலான ஒரு ஆர்டர் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு. ஸோ பெரும்பாலும் இந்த டாரண்ட் பவரை பற்றி எதுவுமே டிஸ்கஷனே இல்லாமல் இருந்தது. அதானி பவர், டாட்டா பவர்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இடையில போட்டுட்டு இந்த டாரண்ட் பவரும் ஒரே வருஷத்தில் 130% லாபம் கொடுத்துட்டான். ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். சமீபத்தில் எல்லாமே ஷேர் மார்க்கெட்டில் நியூஸ் தாங்க. ஸோ டாடா குரூப் சம்மந்தப்பட்ட நியூஸ், டாடா சன்ஸ் ஐபிஓ வருது அப்படின்னோடனே ஏகப்பட்ட கம்பெனி, டாடா கெமிக்கல்லாம் போன வாரம் பயங்கரமான ரேலி, ஆனால் இன்னைக்கு இந்த வாரத்தில் தொடக்கும் போதே 10% காணும். டாடா பவரும் அதே மாதிரி போன வாரத்தில் நல்ல ரேலி, அவன் ஒரு 2% இறங்கியிருக்கான். டிடிஎம்லும் நல்ல ரேலியாக இருந்தது, இன்னைக்கு 3% இறங்கியிருக்கான். ரேலி செஞ்சியும் சுமாராக தான் இருக்குது. ஸோ நியூஸ் வந்துச்சு, நல்லா லாபம் போச்சு, நிறைய பேர் லாபத்தை புக் பண்ணிட்டாங்க, அதனால கீழே இறங்கியிருக்குன்னா இனிமேல் தான் நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. அதாவது நியூஸ் இருக்கிற சமயத்தில் வாங்கிடுறாங்க, அதுக்கப்புறம் அது லாபத்தை புக் பண்ணுறதில்ல, கீழே இறங்கும் போது தான் நம்மளுக்கு மற்ற ஃபண்டமெண்டல்ஸ்லாம் போய் பார்க்கணும்னு தோணுது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வாங்குறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஃபண்டமெண்டல் டேட்டாஸும் டெக்னிக்கல் டேட்டாஸையும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறதுல தப்பில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த டாடா கெமிக்கல்லாம் நல்லா சப்போர்ட் லெவலில் இருந்துட்டு நியூஸ் வந்தாங்கட்டே டக்குன்னு மேலே ஏறிட்டான். அதுக்கப்புறம் இப்போ ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றதுனால கொஞ்சம் கீழே இறங்குறான். எப்படி பார்த்தாலும் இன்னொரு 2-3 மாதத்துக்கு அல்லது 1 வருஷத்துக்கு இந்த ஷேர்லாம் கண்டிப்பாக வால்டிலிட்டி இருக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி என்எல்சி இந்தியா அப்படின்ற ஷேர் நம்ம இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 8% ஏறியிருக்கான். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்குது. இந்த என்எல்சி இந்தியாவில் வந்து ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து நம்ம பேக் ஆஃபீஸில் போய் இப்போ நான் வாங்குற மாதிரி இருந்தால் 217 ரூபாய்க்கு என்னால் வந்து ஒரு பிட் பண்ண முடியும் இந்த ஆஃபர் ஃபார் சேல். இந்த 217 ரூபாய்க்கு சப்போஸ் எனக்கு என்னைக்கு தேதியில் கிடச்சி வரும் தெரில, பட் அது கிடச்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இப்போ நான் ஒரு 10 ஷேர் வாங்கினா கூட ஒரு பிரியாணிக்கு ஆச்சு தான். ஸோ உங்களுக்கு யாராவது அந்த டைம் லைன் பற்றி தெரிஞ்சதுன்னா தெரியப்படுத்துங்க, நானும் தேடி பார்த்துட்டு டைம் லைன் தெரிஞ்சதுன்னு சொல்கிறேன். அதாவது ஆஃபர் ஃபார் சேல் இன்றைக்கி அப்ளை பண்ணோம்னா அது நம்மளுக்கு என்றைக்கு செட்டில்மெண்ட் ஆகும், அது என்றைக்கு டிமேட்டுக்கு வரும், அன்னைக்கு வரைக்கும் இந்த ப்ரைஸ் இருக்குமான்னு தெரியல. இருந்ததுன்னா எனக்கு பிரியாணி, ஒரு 10 ஷேர் வாங்கினா கூட ஒரு 20 ரூபா தள்ளி விற்று விட்டு ஓடி வந்துடுவேன். இன்னைக்கு அப்ளை பண்ணி எனக்கு நாளைக்கு கிடைச்சி நாளைக்கு இதே ரேட் இருந்ததுன்னா நாளானைக்கு பிடிச்சி விற்று விடுற மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த டைம் லைன் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. நண்பர்களே, சிவனேன்னு லாபம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தவன் தான் இந்த ஜிஎம் ஃபினான்ஷியல் ஷேர். எதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டான்னு தெரியல. 2020 பார்த்தீங்கன்னாவே அவன் ஒரு குறிப்பிட்ட ட்ரெண்ட் பேட்டர்னுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்க, ரொம்ப அழகான பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் படி இவன் எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டான்னு தெரியல. பல பேர் இந்த இடத்துல போய் மாட்டினாங்களா இல்லையான்னு தெரியல. கடைசியில் பார்த்தா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 20% மேலே இறங்கி வந்துட்டு இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்படின்ற ஷேர் எந்த ஒரு காரணத்து வேணாலும் இறங்கட்டும், ஏஸ் லாங்கஸ் இது ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்கும் பொழுது ஒரு 50% இறங்கி பழையபடி ஒரு 60 ரூபா வந்துட்டான்னா மறுபடியும் லாபம் சம்பாதிக்க கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உனக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இது போன்ற ஷேர்கள்லாம் வந்து மார்க்கெட் இறங்கும்னு சில பேர் சொல்கிறாங்க, ஏறுன்னு சில பேர் சொல்கிறாங்க. எது எப்படியோ நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா என்றைக்காவது கீழே இறங்கி வரும்பொழுது நம்மளுக்கு ஒரு நல்ல ஷேர்களாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்படின்ற ஷேர் வந்து என்றைக்கும் ஒரு 60 ரூபா, இப்போ 80 ரூபா இருக்கான், என்றைக்கு வந்து 60 ரூபா வந்து தொடறானோ எங்க 100 ரூபாயிலிருந்து டபக்குன்னு 80 ரூபா வந்துட்டான், அப்போ 80 ரூபாயிலிருந்து ஒரு 60 ரூபா டபக்குன்னு வரமாட்டானா? வாட்ச்லிஸ்ட்ல போட்டு வச்சுட்டு வந்தா லாபம் தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்கள், ஒரு 2 ஷேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த துவார்கேஷ் சுகர் அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் இந்த இடத்துல அவன் சப்போர்ட் எடுத்திருக்கணும், பட் இவன் சப்போர்ட் எடுக்கல. எடுக்காம கீழே பிரேக் டவுன் ஆனவன் கீழே போக வேண்டியதானே, பட் மறுபடியும் திரும்பி இன்னைக்கு மேல் நோக்கி வந்துகிட்டு இருக்கான். ஒருவேளை இந்த மார்க்கெட் இவனை மன்னிச்சு அக்செப்ட் பண்ணுதா அப்படின்றது தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 140 ரூபாயிலிருந்து 83 ரூபா வந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல யாராவது வாங்கி லாக் ஆயிருந்தாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு வேற என்ன வழி? மேபி இது ஒரு ஏவரேஜ் பாயிண்டாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் இந்த ஹிந்து ஜிங்க் அப்படின்ற ஷேர். ரொம்ப காலமாகவே இவன் வந்து எந்த விதமான மூவ்மெண்ட்டும் காட்டாமல் ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கான்.
அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு 20% மூவ்மெண்ட் அப்படின்றது ஹெவியாக பண்ண போகிறான். அது மேலேயா கீழேயா அப்படின்றது தெரியல. மேலேயா இருந்ததுன்னா இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது வரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஷாப்பர் ஸ்டாப் அப்படின்ற ஷேர் வந்து எச்சரிக்கையாக இருக்கணுமா அப்படின்றது இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க யோசிக்கணும். என்ன காரணம்னா, 2020 மேலே ஏறி 162 ரேஞ்சிலிருந்து மேலே ஏறி இப்போ 777 வந்துட்டான். பட் இவனுடைய ட்ரேடிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு, ப்ரைஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, எப்பெல்லாம் இவன் மேலே வர்றானோ அப்போ ரொம்ப ஷார்ப்பாக இறங்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி 2010 to 2018 வரைக்கும் இப்படி ஒரு ஷார்ப் ரேலி வந்ததுன்னா அப்புறம் இறங்கிடுறான் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் ரேலி அப்படின்றது வந்துன்னா மறுபடியும் இறங்கிடுவானோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் கையில் இருக்குது அப்படின்னா, ஒரு 1000 இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு 10 share 20 share ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, ஒரு ஷேர் வச்சுருந்தா அது நெஞ்சில் குத்திருச்சு, இன்னொரு ஷேர் வச்சுருந்ததுன்னா அது மண்டையில் அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த யூபிஎல் ஜீல் இந்த 2 share வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மனசு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா அது ரெண்டுமே ரொம்ப அடிவாரத்தில் இருக்கான். 1 year பீரியடில் ஜீல் எடுத்து பார்த்தீங்கனாலும் ஒரு பாவம் ரொம்ப அடிவாரத்தில் இருக்கான். இந்த யூபிஎல் அப்படின்ற ஷேரையும் ஒரு 1 year பீரியடில் எடுத்து பார்த்தா ரொம்ப அடிவாரத்தில் இருக்கான். இந்த 2 share வச்சு ரொம்பவுமே பாவம் மனசு நொந்து போயிருக்காங்க. இந்த வருஷத்தில் ஒரு 20% மேலே ஏறி வந்ததுன்னா கூட பாதி பேர் தப்பிச்சு ஓடி வரது தான் பார்ப்பாங்க அப்படின்றது என்னோட எண்ணம். சீக்கிரம் மேலே வந்துச்சுன்னா, ஒர் 20% மேலே வந்துச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வரக்கு வாழ்த்துக்கள். இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.